போகலாமா? ஸோ இது டோட்டலாக வேறு ஊருக்கு, நீங்கள் யோசிக்கவே முடியாத அளவுக்கு இருக்கும். இன்றைக்கு கூட பெருங்குடியில் ரெண்டு பேர் இறந்து போயிருக்காங்க. இன்றைக்கி நேற்று ரெண்டு பேர் இறந்து போகிறாங்க பெருங்குடியில். இந்த வருஷத்தில் 14வது மரணம் நடந்திருக்கு. பாதாள சாக்கடையில் இறங்கி செப்டங்கில் இறங்கி இறக்கிறது வந்து இன்றைக்கி நேற்று நைட்டு பெருங்குடியில் வந்து ரெண்டு பேர் இறந்து போயிருக்காங்க. நான் இந்த இதுக்காக ஷூட் பண்ண போகல. ஸோ இது வந்து ஒரு நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க, கண்டிப்பாக ஒரு 15 பேராக வருவாங்க நமக்காக சொல்லிட்டு தான் போகல. நம்ம அவ்வளோ மரணங்கள் எடுத்திருக்கேன். போன மாதம் மட்டுமே தொடர்ந்து 3 நாள் மரணங்கள் நடந்துச்சு. 5 மரணம் தொடர்ந்து, ஒன்று அடுத்த நாள் அடுத்த 2 இப்படி நடந்துச்சு. ஸோ நான் கேமரா இன்ஜினியரிங் முடித்தேன். களிமண் வீரர்கள்னு சொல்லிட்டு ஒரு டீமோட ட்ராவல் பண்ணேன். அந்த டீமோட ட்ராவல் பண்ணும்போது எழிலண்ணன் ஒருத்தர் இருந்தார். ஃபஸ்ட்டு அந்த கதை முடிச்சிருந்துருமா, எழிலண்ணன் கதையை? இவர்தான் முக்கியமான காரணம் என் வாழ்க்கையில். நான் ஒரு ஃபோட்டோகிராஃபராக இருக்கிறதுக்கு வந்து என்ன சொல்கிறது, ஃபோட்டோகிராஃபரை தாண்டி ஒரு மக்களோட வழியை ஒரு குறைஞ்சபட்சமாக புரிஞ்சுக்கிற தன்மையோடு இருக்கிறனா வந்து இவர் தான் முக்கியமான காரணம். தெரியுதா? வேற பாருங்கள், இவர் மாதிரி ஒரு மனிதனை பார்க்க ரொம்ப கஷ்டம். இந்த உலகத்துக்கு தெரியாத ஒரு ஆள், குழந்தைகளுக்காக கடந்த ஒரு 22 வருஷமாக வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. எல்லா கிராமப்புறங்களுக்கும் போயிடும் சரி, பிளெயின் ஸ்கூலும் சரி, செவித்திறன் டெஃபண்டம் ஸ்கூல்ஸு, ட்ரைபல் ஸ்கூல்ஸு, மூளை முடுக்க இருக்க எதுக்குமே கொண்டு போய் சேர்க்க முடியாத ஒரு எல்லா இடங்களுக்கும் வந்து இவர் ட்ராவல் பண்ணக்கூடிய ஆள். ஃப்ரீ ஒர்க் ஷாப் பண்ணுவார் போயிட்டு, களிமண்ணில் சிலை செய்கிறது சரி, ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்டு, பெயிண்டிங்கு, அவரால் என்ன முடியுமோ குழந்தைகள் எடுக்க முடியுமோ அவ்வளோ விஷயத்தை பண்ணவர். இவரோட தான் ட்ராவல் பண்ணேன். இந்த ட்ராவல் நம்ம சீக்கிரமாக பார்த்துடலாம். ஏன்னா நான் பயங்கர எமோஷனலாக இருக்குது இந்த ஸ்டோரியில் வந்து. இந்த ஸ்டோரி ஏன் இந்த இவ்வளோ எமோஷனலாக இருக்குன்னா நான் அதை கடைசியாக சொல்கிறேன். நான் பயங்கர எமோஷனலான அந்த ஸ்டோரி எனக்கு இந்த டைமில். ஸோ குழந்தைகளோட குழந்தைகளாக வந்து ஒருத்த வந்து இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமானா இவரால் மட்டும்தான் முடியும். இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு, நீங்கள் ஒரு ஆர்டிஸ்ட்டு ஒரு இடத்துக்கு போகிறீங்க, நம்ம சரியான ரூம் கேட்போம், சரியான சாப்பாடு கேட்போம், அதெல்லாம் கேட்க மாட்டார். குழந்தைகள் எங்கே இருக்காங்க, குழந்தைகள் வருவாங்களா, எவ்வளோ குழந்தைகள் வருவாங்க, நிறைய குழந்தைகள் வர வைங்க, இதை தான் கேட்பார் இவர். ஃபைன் ஆர்ட்ஸ் படிச்சிருக்காரு, செராமிக்கில் கோல்டு மெடலிஸ்ட்டு. அவர் ஃபஸ்ட்டு எக்ஸிபிஷன்லேயே வந்து 1.5 லட்சம் ரூபாய்க்கு ஒரு ஒர்க்கு சேலாகிருக்கு. அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணுறதை விட்டுட்டு குழந்தைங்க மத்தியில் ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறார். எனக்கு பணம் வேணாம், எனக்கு குழந்தைங்க மத்தியில் ட்ராவல் பண்ணணும் ஆரம்பிக்கிறார். ரொம்ப முக்கியமான மனுஷன். குழந்தைகளோட ஒரு 6-5 நாள் இருந்தாலும் அவ்வளோ கொண்டாட்டமாகவும் நாடகம் பண்ணுறது, அவங்களோட அப்படியே டைம் அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுவார் குழந்தைங்க மத்தியில். இந்த பாருங்கள், ஒர்க்கு பாருங்கள். ஏன்னா இப்போ இருக்க இந்த மாதிரி ஆர்ட் ஃபார்மே கிடையவே கிடையாது. கவர்மெண்ட் ஸ்கூலில் எங்கேயுமே கிடையவே கிடையாது. இதெல்லாம் பயங்கர காசாக்கி வச்சுருக்காங்க. ஒரு களிமண்ணுக்கும் ஒரு குழந்தைக்குமான உறவே கிடையாது. மண்ணில் வர பழக்கமே இங்கே இல்லவே இல்லை. ஒரு டிராயிங் பெயிண்டிங்கு கிராஃப்ட்டுக்கான ஒர்க்குக்கான ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் சிஸ்டப்பே இங்கே இல்லவே இல்லை. இதெல்லாம் வந்து பசங்க பண்ணது, நம்ம நாங்கள் பண்ணுற கேம்பில் பண்ணுறது. ஸோ நான் இதோடு தான் ட்ராவல் பண்ணேன். இதெல்லாம் அடுத்து இதில் தான் நான் ஃபோட்டோ பழக ஆரம்பித்தேன். இவரோட தான் நான் பழக ஆரம்பித்தேன். ஒரு ஃபோட்டோகிராஃபர்னால் நம்ம என்ன போகிறப்போ ரெண்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிறது கிடையாது. அந்த எடுக்கிற ஃபோட்டோ அவ மக்களுக்கும் உங்களுக்கும் வாரம் ஒரு உறவு இருக்குன்னு கண்டிப்பாக. அப்படி இருந்தால் அது ஒரு ஃபோட்டோவாக என்னை பொறுத்தவரையும் கன்சிடரே பண்ணுவேன். நம்ம எதுவுமே கேட்காம அவங்க வாழ்விலே புரிஞ்சுக்கிறாம நம்ம பார்வையில் மட்டுமே அவங்களை ஃபோட்டோ எடுத்து போகிறதுல என்ன இருக்குது? நீ அவங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து போயிட்டனா அது பெரிய ஃபோட்டோவாக இருக்கலாம், அவள் கூட வின் பண்ணலாம். ஆனால் அந்த ஃபோட்டோக்கு உனக்கு மாதிரி என்ன கனெக்ஷன் இருக்குது, என்ன உரையாடல் நிகழ்ந்துருக்காங்க? ஒரு உரையாடல் நிகழ்ந்த பின்னாடி ஒரு ஃபோட்டோ வந்து இன்னும் சூப்பராக வரும். இது எல்லாமே ஒரே அளவுக்கு அப்புறம் எடுத்த ஃபோட்டோஸ் தான். எல்லாமே அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் நானும் நாடகம் போடுவேன் பசங்கள்கிட்ட போயிட்டு. ஃபோட்டோலாம் ஒரு ஸ்லோ ப்ராசஸாக மாற்ற ஆரம்பித்தது இங்கே தான். அவசரமே இல்லவே இல்லை. எங்கேயும் போகாது, இந்த உலகம் எங்கேயும் போகாது. உட்காந்து பேசு. இதெல்லாம் நான் ஃபஸ்ட்டு நான் சொல்லி கொடுத்துருவேன். கலர் எப்படி பண்ணுறோம், இது எப்படி கட் பண்ணுறது, எல்லாமே
இன்னொன்று, நாங்கள் பண்ணுற எல்லா மெட்டீரியலுமே இயல்பாக கிடைக்கிற மெட்டீரியலாகவே இருக்கும், ஹை காஸ்ட் மெட்டீரியலாகவே இருக்கவே இருக்காது. எழுதின கிராம்பில் வந்து இயல்பாக இருக்கும், வாங்கக்கூடியதாக இருக்கும். பண்ணுவோம் நாங்கள் எக்ஸ்பெரிமெண்டல் நிறையா ஒர்க் பண்ணுவார். இப்போ பிளைன்ஸ்கில் ஒர்க் பண்ணுவோம்னா வந்து எப்படி நாங்கள் ஒர்க் பண்ணுறதுன்னா, கண்ணை கட்டி வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுவார் எழுதின. ஸோ அந்த மாதிரியான ஒரு மனிதர் அவர். டெஃபண்ட்லாம் போகும்போதெல்லாம் நம்மளே அறியாமல் நம்ம கூப்பிட்ருப்போம், டெஃபண்ட் பயணம் நம்மளே கூப்பிட்ருப்போம். அவ்வளோ சென்சிட்டிவாக இல்லை, அப்படி பண்ணக்கூடாது, பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒத்திகை பார்ப்பார். வீட்டில் உட்காந்து நம்ம அப்படி கூப்பிடக்கூடாது, டெஃபண்ட் ஒர்க் பண்ணி இப்படி தான் ஒர்க் பண்ணணும், அவ்வளோ ஒத்திகை பார்ப்பார். ஃபோட்டோகிராஃபி ப்ராசஸே எனக்கு அப்படி தான் ஆரம்பிச்சிச்சு. வீட்டில் உட்காந்து ஒரு ப்ராசஸ் பண்ணி ஆகணும், வாசிக்கிறது. அதுக்கப்புறம் தான் நான் வாசிக்கிறலாம் உள்ளே வந்துச்சு எனக்குள்ளே அவ்வளோ சொல்ல. அதுக்கப்புறம் தான் வந்து ஒவ்வொரு இமேஜாக பில்டு பண்ண ஆரம்பித்தேன். கிளேயில் அவ்வளோ சூப்பராக ஒர்க் பண்ணுவார். கிளேனா அவருக்கு வந்து உயிர். ரொம்ப ரேர் இதெல்லாம், எந்த ஸ்கூல்லையும் சொல்லிக் கொடுக்க முடியாது. ஃபைன் ஆர்ட்ஸ் இருக்க குவாலிட்டியாக சொல்லிக் கொடுப்பார். இதெல்லாம் பசங்க பண்ணது நம்பவே முடியாது, பசங்க பண்ணது பண்ண வைப்பார் அவர். அவ்வளோ உட்காந்துருவார் அவங்க மத்தியில், அவங்களோட அவங்களா இருப்பார் அவர். எழிலனா இந்த ஒர்க்லாம் ரொம்ப ரேருங்க. ஒரு ட்ரைப் ஆவான், சோழ வரவன், எங்கள் சோழ துட்டி புக் இருக்குல்ல அந்த ட்ரைபு இவர். இந்த பையன் எல்லாரோட யானையுமே வந்து கீழே தும்பிக்க ஒரு மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் நிறைய கேம்பில் பார்க்கும்போதெல்லாம் அவன் வந்து அந்த யானையை எப்படி பார்த்துருப்பானு ஒன்று இருக்குல்ல, அவன் தும்பிக்க எல்லாருமே யாருமே இப்படி பண்ணவே இல்லை. தும்பிக்க தூக்கி பண்ணும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அப்போ யானையை எப்படி பார்த்துருப்பான் அவன், எவ்வளோ பிடிச்சிருக்கான் அந்த யானைக்கு, யானைக்கு வணக்கமான ஒரு எப்படி ஒரு கனெக்ட் இருக்கும். ஆனால் நம்ம வந்து இவங்களால தான் அவங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க சூழலில் நம்ம இருந்துகிட்ருக்கோம். அவ்வளோ மலைகள் போயிருக்குங்க வரலாறுனா, காடு மேடு அலைஞ்சிருக்கவே முடியாது. டெஃபண்டம் ஸ்கூலு பலூன் வந்து ரொம்ப வேல்யூபிளான விஷயம் குழந்தைகள் மத்தியில். பலூன் இல்லாமல் ஒரு பலூன் வந்து ஒரு மேஜிக் நிகழ்த்தும்ல, இவருடைய கேம்பில் தான் நடக்கும் அதெல்லாம். பிளைண்ட் ஸ்கூல் ஃபுல்லாக சிரிப்பு இவரால் தான் கொண்டு, அப்படின்னா சொல்கிறது அடக்க முடியாத சிரிப்பு, அடக்க வச்ச சிரிப்புலாம் இவர்கிட்ட இவர் போனார்னா கொண்டு வந்துடுவார். ஒயிலாட்டம், மானாட்டம், புளியாட்டம் கேம்பில் எல்லாம் பண்ணுவோம். எல்லாத்தையும் ஒரு ஆர்டிஸ்ட் ரெடி பண்ணுவார், கூப்பிட்டு போவார். இப்போ ஒரு ஆர்டிஸ்ட் இருக்கான், ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கான், நல்லா ஒர்க் பண்ண முடியாதுன்னா அவனை ஸ்கிப் பண்ணுவாங்க நிறைய பேர். ஹெல்லன் அப்படி ஸ்கிப் பண்ண மாட்டார், அவனை கூப்பிட்டு போய் அவனை ரெடி பண்ணுவார். ஒரு ஃபைனோட ஃபைன் ஆர்டிஸ்ட் நமக்கு தேவையே கிடையாது. ஃபைன் ஆர்டிஸ்ட் எங்கே வேணாலும் படைச்சிக்கிடுவான். எதுவுமே இல்லாமல் அறகுறையாக இருக்கிறவனை தான் நம்ம ட்ரெயின் பண்ணணும்னு சொல்லுவார், அவனை கூப்பிட்டு போவார். இது அவ்வளோ, இது ஒரு பயங்கர பாலிடிக்ஸில் அது. நீ எதுக்கு ஃபைன் ஆன வச்சுனே ஒர்க் பண்ணணுச்சா அவன் என்ன பண்ணுவான், அவனை ரெடி பண்ணுற யார் ரெடி பண்ணுவான்னு ஒன்று இருக்குல்ல. எல்லாருமே ஃபைன் ஆர்டிஸ்ட் தான் தேவைப்படுதில்ல. எல்லாம் நான் உடச்சிட்டாரு, உடச்சி மாற்றினார் என்கிட்ட. எல்லாமே பண்ணுவாங்க, இதான் அட்டையில் பண்ணுவோம் பறையலாம். ஸோ இங்கே இருந்தால் ஃபோட்டோ ஒர்க் ஷாப்லாம் ஆரம்பிச்சு, இதுக்கப்புறம் ஸ்டில் இப்போ வரைக்கும் போயிட்டுருக்கு. ஒர்க் ஷாப் நாகப்பட்டினம் நடந்துகிட்ருக்கு, ஒரு சேலை பண்ணிட்டுருக்கேன். ஃப்ரீ ஒர்க் ஷாப், கொஞ்சம் பேமெண்ட் தான் கொடுப்பாங்க, நான் அதிகமாக வேலை பார்த்து கொடுப்பேன் உங்களுக்காக. இப்போ மட்டும் ஒரு ஆரம்பத்தில் ஒரு கேமரா கஷ்டமாக இருந்துச்சு, இப்போ ஒரு 20 கேமரா இருக்குது. கேட்குற எல்லா பசங்களும் கேமரா கொடுத்துட்ருக்கேன். கேமராலாம் பசங்க நிறைய பசங்களுக்கு வந்து கேமரா கொடுத்து நீங்களே வச்சு ஒரு வருஷமாக ரெண்டு வருஷமாக எடுங்க, நீங்கள் கேமரா வாங்குற வரைக்கும் எடுங்க, கொஞ்சம் காசு எடுத்து வைங்க, வாங்கின பிறந்த கேமரா எனக்கு கொடுத்துருன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி ப்ராசஸ்லாம் இங்கேருந்து தான் வரும் எனக்கு. பசங்களுக்கு தயக்கத்தை உடைக்கிற ரொம்ப வேல்யூபிளான விஷயம் இல்லை, இந்த வேலையை கரெக்டாக பண்ணுவார். ஸோ மக்கள் மத்தியில் போயிட்டு நீ கேமரா எடுத்துக்கணும்னா பயந்துருவாங்க, பயந்துருவாங்க. ஏன் அடிக்கிற என்ன எடுக்கணும்னு ஒன்று இருக்குல்ல, அவங்க கூட போயிட்டு உரையாடிட்டு உட்காந்து பேசிட்டு கொஞ்சம் நேரம் சாப்பிட்டு டீ இது குடிச்சிட்டு இதுக்காக வந்திருக்கோம், அதுக்காக வந்திருக்கோம், இப்படி ஃபோட்டோ எடுக்கிறோம், அதுக்காக ஃபோட்டோ எடுக்கிறோம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் ஒரு இமேஜை க்ரியேட் பண்ண முடியும். ஒரு பயமுறுத்த ஒரு இமேஜ் எடுக்கிறதுக்கும் அவங்க கூட பேசி ஸ்பெண்ட் பண்ணி எடுக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குல்ல. ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸில் இருந்தால், என் அம்மாவோட உழைப்பு, எளியனோட உழைப்பு இருந்தால் இந்த மாதிரியே வந்துச்சு எனக்கு. புழுக்களை பற்றி அதே கதை சொல்லுவார், குருவிகளை பற்றி அதிகமாக கதை சொல்லுவார். அவ்வளோ சூப்பராக இருக்குங்க, யோசிக்கவே முடியாதெல்லாம் கதையை ரெடி பண்ணி சொல்லுவார். அதுவாக மாறுவார். என்னை பொறுத்த வரைக்கும் ஃபோட்டோகிராஃபியை வந்து நீ ஃபோட்டோகிராஃபர் எடுக்கிறத விட நீ யாரை போய் எடுக்க போகிறே அவங்கள ஒருந்து ஒருத்தனை எடுத்தால் தான் அது ஒரு வேல்யூபிளாக மாறும்னு நினைக்கிறேன். அவங்களோட வாழ்வியல் உன்னை புரிஞ்சிக்காமல் எடுக்கிற எந்த ஒரு ஃபோட்டோஸுமே நம்ம வந்து எதுவுமே பண்ண முடியாதுல்ல. அதை சூப்பராக பண்ணுவார் எழுதின. இதெல்லாம் நம்ம பார்க்கல, இதில் பண்ணுறது தான் நீ எதுலேயுமே நீங்கள் பார்க்க முடியாது. இந்த மாதிரிலாம்
இதெல்லாம் பேப்பர் தான், ஃபுல்லாக பேப்பர் தான். டெபண்டன்ஸ் ஸ்கூலு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபோட்டோ அது வந்து. இதுக்கப்புறம் அந்த மாதிரிலாம் ஃபோட்டோ எடுக்க ஆரம்பித்தேன். கற்றுக்கிறது திருக்குல்ல ஃபஸ்ட்டு அவங்களோட வேலை பார்க்குறது, அதுக்கப்புறம் உப்படையே அவங்க எதாவது செய்கிறத செய்ய வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் ஃபோட்டோ எடுக்க ஆரம்பித்தேன் நான். இது மாதிரி எடுத்துறது பெரிய கிளாத்தில் வரைய வைப்பார், பெரிய பெரிய கிளாத்தில் பெரிய பெரிய படங்கள் வரைய வைப்பார், நிறைய பட்டாம்பூச்சியில் வரைய வைப்பார், நம்மளுடைய பாரம்பரிய இசைக்கருவியில் வர வைப்பார், பூக்களை வரைய வைப்பார். நம்ம எல்லாருமே வரைஞ்சால் வீடு போடுவோம், தேசிய கொடி போடுவோம்ல, அது மட்டும் தான் மைண்டில் இருக்கும். அதை உடப்பார், பிரேக் பண்ணுவார், ஒவ்வொரு தூர்லேயும் பிரேக் பண்ணுவார். இப்படி அது கிடையாது ஆர்ட்டுன்னு வரும், அது பெரிய பாலிடிக்ஸ். நம்ம எல்லாமே தானே அந்த தேசியம் இருக்குல்ல, அப்படி இருக்கும் நம்மக்கிட்ட. நான்லாம் வந்து கொடியை 10-15 கொடி கொத்தி தெரிஞ்சவன். ஸோ அதெல்லாம் வந்து வேறு வேறுத்துக்கு கொண்டு வந்த ஒரு சூப்பரான விஷயம் பண்ணுவார். விடிய விடிய நைட் ஃபுல்லாக வேலை பார்ப்பாங்க, பசங்களோட இருந்து வேலை பார்ப்பார். சூப்பராக இருக்கும் அந்த வேலை. ஸோ இப்போ வந்து இவருக்கு வந்து இப்போ ரொம்ப ரேரான நோய் அஃபெக்ட் ஆகி, வைரஸ் அஃபெக்ட் ஆகி கை கால் வந்து செயலிழந்து போயிருக்கார். இப்போ கடந்த ஒரு வாரமாக இந்த அவர் பிரச்சனை இருக்குது, ஹாஸ்பிட்டல் வச்சு இப்போ தான் வெளியே விட்டு வந்துருக்கோம். இருந்தாலுமே அவரால் நடக்க முடியல, தூங்கி எந்திரிக்கிறாரு, நடக்க முடியல, கைகள் வரலன்றார். இப்போ அவர் ட்ரீட்மெண்ட் இருக்கார். அவ்வளோக்கு ஒரு பாட்டு பாடினாலே அவ்வளோ இதுவாக இருக்கும். இந்த பென்ட்ரைவ் ஓப்பன் ஆகலை இல்லைன்னா எல்லாம் காட்டி என்ன சொல்கிறது. ஆமாம், இப்போ ஒரு பயங்கர பயத்தோடு இருக்கார். செயலில் இப்போ ஃபண்ட் ரைஸ் பண்ணோம், 8 லட்சம் ஃபண்ட் ரைஸ் பண்ணோம் நாங்கள், 4 லட்சம் செலவு பண்ணியிருக்கோம், இன்னும் ஒரு வருஷத்துக்கு ட்ரீட்மெண்ட் போவோம் அவருக்கு. ஸோ இப்படி பேர்பட்ட மனிதனுக்கு இப்படி ஒரு தூங்கி எந்திரிச்சோம்னு ஒரு விஷயம் நடக்குது இல்லை, எதிர்பார்க்கவே முடியல அந்த ஒரு விஷயத்தை. ஸோ அதனால் சொன்ன ஸ்டோரி வந்து பயங்கர எமோஷனலான ஸ்டோரின்னு சொன்னேன். நான் ஃபஸ்ட் எக்ஸிபிஷன் எப்படி பண்ணேன்னா, ஒரு என்ன சொல்கிறது, ஆரம்பத்தில் இருக்க ஃபோட்டோகிராஃபர் உங்களுக்கும் சரி எல்லாருக்குமே சரி, என்னென்னா ஒரு எக்ஸிபிஷன் பண்ணுறது ஒரு பெரிய கனவாக இருக்கும், இல்லை ஒரு படம் எடுக்கிறது ஒரு பெரிய கனவாக இருக்கும். நான் வந்து என்ன சொல்கிறது, ஒரு எக்ஸிபிஷன் பண்ண ஒரு கனவு இருந்துச்சு. அந்த கனவை வந்து நம்ம உடனே ஒரு பெரிய பன் கம்பெனி கிடச்சி நம்ம பெரிய எக்ஸிபிஷன் பண்ண முடியாது. வெளியில் என்ன சொல்லுவார்னா, உனக்கு கிடைக்கிற எல்லா காசுலேயுமே கொஞ்சம் ஒதுக்கி ரெண்டு ஃபோட்டோ பிரிண்ட் போட்டு வை, ஒரு ஃபோட்டோ பிரிண்ட் போட்டு வை, அதுக்கப்புறம் ஃப்ரேம் பண்ணுவோம் மெது மெதுவாக. இப்படி தான் ஒவ்வொரு நாளுமே கிடைக்கிற காசில் வந்து ரெண்டு ஃபோட்டோ பிரிண்ட் போடுறது, மூணு ஃபோட்டோ பிரிண்ட் போடுறது, நாலு ஃபோட்டோ ஃப்ரேம் போட்டு ஃப்ரேம் போடுறது. அப்புறம் இப்படி தான் ஒரு எக்ஸிபிஷனே பில்ட் பண்ணேன் நான். ஸோ அதுவுமே வந்து சிறு சேமிப்பு மாதிரி சேமித்தேன் நான், ஒரு ஃபோட்டோஸை வந்து ஃப்ரேம் போட்டு. அதுக்கப்புறம் தான் அதை வந்து பெரிய எக்ஸிபிஷன் பண்ணாச்சு ஆச்சு பாரஞ்சு தான் வந்து ப்ரொடக்ஷன் உள்ளக்கு வந்தாங்க அப்போ தான். ஸோ இதுக்கப்புறம் தான் எல்லாமே மாறிச்சு. இவர்கிட்ட தான் என் லைஃபே தொடங்குதுன்னு நினைக்கிறேன். எங்கள் அம்மா, இவர், இதெல்லாமே பொலிட்டிக்கலாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் பொலிட்டிக்கலாக இருக்குது. எங்கேயுமே இந்த ஒரு ஆர்ட் ஃபார்மை எல்லா ஸ்கூல்லையும் கொண்டு போய் சேர்க்கணும். பசங்கள் மத்தியில் வந்து கலர்ஸை கொடுக்கணும்னு சொல்லணும், கலர்ஸை கொடுக்கணும், க்ரியேட்டிவிட்டி க்ரியேட் பண்ணணும். இப்போ எல்லாமே ஒரு படிப்பு மார்க்கு மட்டும் தானே போயிட்டே இருக்குது. இதெல்லாம் ஒரு பிரேக் த்ரூவாக இருக்கும் இந்த ஸ்டோரிஸ்லாம். இவரோட ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் வந்து கக்குஸ்னு ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் ஒர்க் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடச்சி, கிட்டத்தட்ட அதில் ஒரு 1.5 வருஷம் ஒர்க் பண்ணோம். அப்படி ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும் போது தான் இன்னும் ரொம்ப பொலிட்டிகலைஸ் ஆகுறதுன்னு ஒரு என்ன சொல்கிறது, ஒவ்வொரு ஒர்க்குமே நம்ம ஒரு விஷயத்தை நம்ம கொடுக்கும்ல. இந்த கக்குஸ் பட்டில் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும் போது தான் இன்னும் பொலிட்டிக்கலாக மாறுது ஒர்க்கு. ஸோ நிறைய பேர் கதை கேட்டிருப்பாங்கள்ல, ஒரு ஃபோட்டோ வந்து ஒரு உலக வாரியன் பாடிடுச்சுன்னு சொல்லுவாங்கல்ல, கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு பெரிய உலக வேர்ல்டு வாரியர் ஸ்டாப் பண்ணிடுச்சுன்னா சொல்லுவாங்க. ஆனால் இந்தியா பொறுத்த வரைக்கும் அப்படி நடக்குமானா நடக்காது. ஏன்னா இங்கே இருக்க ஒரு காஸ்ட் சிஸ்டம் அப்படி, அதை பிரேக் பண்ணாமல் இங்கே எதுவுமே ஒரு பெரிய மாற்றத்தை க்ரியேட் பண்ண முடியாது. என்ன சொல்கிறது, கடந்த 5 வருஷத்தில் மட்டும் 347 மரணமும் இங்கே நடந்துருக்குனு நினைக்கிறேன். இந்தியாவில் மழைக்குழி மரணங்கள் நடந்திருக்கு. ஆனால் இன்னுமே அது வந்து நம்ம ஈஸியாக கடந்து போயிட்டே இருக்காங்க எல்லாருமே. தமிழ்நாட்டில் மட்டும் இந்த வருஷம் முடியவே இல்லை. இது என்ன ஜூலையா 7வது மாதம், 14 மரணம் நடந்திருக்கு. அப்போ இன்னும் ஈஸியாக அவங்க கடந்து போயிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு மரணத்துக்கு பின்னாடியும் அவ்வளோ குழந்தைகள் வாழ்வியல் இருக்குது, மன ரீதியாக அவ்வளோ பாதிப்பு உள்ளாகிறாங்க, குழந்தைகளை வந்து வளர்க்க முடியாமல் அவ்வளோ இன்னல்கள் அதிக அனுபவிக்கிறாங்க.
ஸோ மலக்குழி மரங்கள் வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஈஸியாக எல்லாருமே கடந்து போயிட்டுருக்காங்க. அதுதான் எனக்கு இன்னுமே புரியவே இல்லை. ஒரு ஒரு மேன்ஹோலில் வந்து ஒருத்தர் சாவர் வந்து இந்த சமூகத்துக்கு வந்து ஒரு எளிதான ஒரு விஷயமா இருக்கும்போது நம்ம என்ன மாதிரியான ஒரு சமூகத்தில் வாழ்ந்துட்டுருக்குன்னு ஒரு பயங்கர ஒரு கேள்வி உள்ளாகுது. ஸோ நான் கக்கூஸ் படத்தில் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும் போது நான் வந்து நம்ம ஒர்க்கு வந்து நம்ம கேமரா வந்து யாருக்காக நிற்கணும்னு நான் முடிவு பண்ணேன். மக்களுக்காக மாறணும், நம்ம கேமரா மக்களுக்காக நிற்கணும். மக்களுக்கான நீங்கள் ஒரு பெரிய மாற்றங்களை க்ரியேட் பண்ண முடியலையாட்டியும் ஒன்றால் முடிஞ்ச ஏதோ ஒரு விஷயத்தை கடத்தலாம்ல. இப்போ நான் 10 பேர் வந்திருக்கீங்கன்னா இந்த நான் உங்களோட சொல்கிறேன், இது ஒரு நிறைய விஷயத்துக்கு ஸ்ப்ரெட் ஆகும், பேசுவீங்க. ஸோ அடுத்த கட்டத்துக்கான ஒரு மாற்றம். ஸோ அப்படி தான் பேசிக் ஆரம்பத்தில் திங்க் பண்ண ஆரம்பித்தேன். நம்மகிட்ட இருக்க வரைக்கும் ஒரு குறைஞ்சபட்சம் மக்களுக்கு ஒரு பயனுள்ளதாக மாற்றணும் இந்த ஒர்க்கில். ஏன்னா வந்து கக்கூஸோட ஃபஸ்ட் ஷோடே ஒரு மரணம் ஆரம்பிச்சு, ஒரு துப்புரவு பள்ளியோட மரணத்தில் தான் ஆரம்பிச்சு. அந்த மரணத்துக்கு பின்னாடி அவரை நம்பி ஒரு 3 குடும்பம் இருந்துச்சு. அந்த 3 குடும்பத்தில் வந்து ஒரு பரையச குழு இருந்துச்சு. அந்த குழுக்கு அவர் தான் தலைமை தாங்கிட்டு இருந்தார், இது வழி நடத்திட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அவருக்கு பின்னாடி ஒரு அவ்வளோ பெரிய வாழ்வியல் வந்து ஸ்டாப் ஆகுது, ஒரு பயங்கர ஒரு சர்க்கிளே உடையுது அங்கே. ஆனால் அவருக்கு மட்டும்தான், ஆனால் என்னென்னா இது வந்து ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸாகவே இருக்குது. ஒரு யாருமே கேள்விக்குள்ளாக்காமல், யார் இதுவும் இல்லாமல் எளிதாக கடந்து இது எப்பயுமே நடக்கிற ஒரு விஷயமா, இல்லை தடுக்கி விழுகிற மாதிரியான ஒரு விஷயமாகவே மாறிடுச்சு இப்போ. ஸோ நான் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன் இந்த ஒர்க்கை, கண்டினியூஸாக பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் என்ன சொல்கிறது, இதுலேருந்து என்னால் வெளியே வர முடியாது. இதை ஒரு குறிப்பிட்ட நம்ம மாற்ற ஒரு இதே ஃபோட்டோ எடுக்கிறா என்ன நடக்குதுனா எனக்கு தெரியாது. இதை ஒரு டாக்குமெண்ட் பண்ண வைக்க வேண்டிய தேவை நமக்கு இருக்குது. இதை வெளியே சொல்ல வேண்டிய ஒரு மிகப்பெரிய கடமை நம்ம எனக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் என் ஃபோட்டோகிராஃபி மூலியமாக. ஏன்னா வந்து ஒவ்வொரு மரணமும் அதே வழியை க்ரியேட் பண்ணணும்னு சொல்லலாம். ஆனால் இந்த தொடர்ச்சியான மரணங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம எடுத்து காட்டிலாடி இந்த ஒரு விஷயம் நடக்குன்னு யாருக்கும் தெரியாமலே போகுதுன்னு தான் நினைக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அதுக்காக தான் மெயின் ப்ராசஸ் தான் வேலையை நான் பார்த்துட்டே இருக்கேன். ஒரு என்ன சொல்கிறது, மரணத்துக்கு பின்னாடி அவங்க ஃபேமிலிஸை ஃபாலோ பண்ணுறது வந்து ஒரு பயங்கரமான ஒரு கொடுமையான வேலைங்க அது. ஆனால் அவங்க வாழ்கிற வாழ்வியல் நம்மள்கிட்ட கேட்கும் போது நம்ம எதுவுமே செய்ய முடியாத நிலையெல்லாம் வந்து, நீ ஏன் ஃபோட்டோ எடுக்கிற, நீ மரணத்தை எடுத்து நீ ஒரு பெரிய ஃபோட்டோகிராஃபர் ஆகிட்டு போகிற, மக்களோட வழியை எடுத்து நீ ஃபோட்டோகிராஃபர் ஆகிட்டு போகிற அப்படின்னு ஒரு பயங்கர கில்ட்டி ஃபீலிங் வரும், உடஞ்சிரும் நம்ம. ஏன் ஃபோட்டோ எடுக்கிறோன்னு ஒரு கேள்வி உள்ளாகும். எதுவுமே நிகழாத ஒரு விஷயத்தை வந்து அதை டாக்குமெண்ட் பண்ணி என்ன பண்ண போகிறோம், பயங்கர கொஸ்டின் வரும். எல்லாம் வந்திருக்கு, எல்லாம் வந்தாலும் அதெல்லாம் தூக்கி வர வச்சு நான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு தான் இருக்கு இன்னும். ஏன்னா இன்னும் வெளியே சொல்கிறதுக்கான தேவைகள் நிறைய இருக்குது. வெளியே சொல்லி ஆகணும், வெளியே கடத்தி ஆகணும். அதுக்கு பின்னாடி இருக்க வழிகளை வந்து இந்த என்னை பொறுத்த வரைக்கும் இந்த உலகம் எதெல்லாம் பார்க்க மறைக்குதோ, எதெல்லாம் இந்த இது இது வந்து எதுவும் அசிங்கன்னு சொல்ல நினைக்குதோ அதெல்லாம் எடுத்து காட்டணும்னு நினைக்கிறேன் நான். என் வாழ்க்கைங்க தான் கற்றுக்கிறேன் நான். ஒரு பயனுள்ளதாக மாறும் நம்மளுடைய ஒர்க்கு, ஒரு ஆர்ட் ஃபார்ம் வந்து மக்களுக்காக நிற்கணும்னு இங்கே தான் நான் முடிவு பண்ணேன் நான். ஒவ்வொரு ஃபோட்டோக்குமே அவ்வளோ கதைகள் இருக்குது. அருண்குமார் லவ் மேரேஜ் பண்ண பையன், உங்கள் வீடு பார்த்தீங்கன்னா எங்கள் வீடு பார்த்தீங்களா அதே அளவு தான், சின்ன வீடு. அம்மா அப்பா தம்பி தங்கச்சி இவர் அவங்க ஒய்ஃபு ப்ளஸ் தீக்ஷா அவங்களுடைய குழந்தை ஒரே ரூமில் இருந்தாங்க. எக்ஸ்பிரஸ் அவன்யூ தெரியுமா உங்களுக்கு, எவ்வளோ பெரிய டெக்னாலஜியான இருக்கு இடம். அங்கே செப்டி இறங்கி தான் க்ளீன் பண்ணி இறந்து போனார். யோசிக்கவே முடியல. இது நான் வீடியோ எடுத்தேன் நான், இது அந்த கடைசி முத்தத்தை வீடியோ எடுத்தேன். எனக்கு என்ன தோணுச்சுன்னா அந்த முத்தத்தில் அவர் வந்து எது சொந்தடாங்களே தோணுச்சு, எனக்கு எந்த சொந்தடலாமையா அப்படின்னு தோணும். அந்த ஒரு பதட்டத்தை க்ரியேட் பண்ண ஒரு மொமெண்ட் என் லைஃப்பில் எனக்கு. அந்த வீடியோ நான் ஓப்பன் பண்ணி பார்க்கவே இல்லை இது வரைக்கும். அதுக்கப்புறம் எடுத்த அன்னையோட சரி ஃபோட்டோ உடனே பாடிட்டேன். அந்த வீடியோ நான் பார்க்கவே இல்லை இது வரைக்கும், நான் ஓப்பன் பண்ணி பார்க்கவே இல்லை அந்த வீடியோவை, பார்க்க முடியல. இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வாடகை வீட்டுக்கு போகணும்னு ரொம்ப ஆசை. வாடகை வீட்டுக்கு போயிட்டு அவங்க மகளுக்கான பிறந்தநாளை கொண்டாடணுன்னு ஒரு பயங்கர ஆசை இருந்துச்சு. கடைக்கு நல்ல வேலையை பார்த்துட்டு இருக்க ஒரு ஆள் எக்ஸ்பிரஸ் அவனியில் உள்ளக்க வந்து அவர் தம்பி தான் இறங்கியிருக்கார் ஃபஸ்ட்டு. அவங்க தம்பி வந்து மயக்க அடைஞ்சு உள்ளே போகும்பொழுது தம்பியை தூக்கி வெளியே தூக்கி வச்சு எரிஞ்சிட்டு அவரால் வெளியே வர முடியல, உள்ளே குழந்துட்டு. சுற்றி அவ்வளோ பேர் இருந்தாங்கன்னா தூக்கி யாரும் இல்லை. இப்போ அவ்வளோ பெரிய ஒரு மால், எவ்வளோ விஷயம் இருக்குது. ஆனால் வந்து அந்த அங்கேயே வந்து மனிதர்கள் அறைக்கு தான் க்ளீன் பண்ணுற ஒரு சூழல் இருக்குன்னா வந்து யோசிக்கவே முடியாத ஒரு விஷயமா இருக்குது. எவ்வளோ டெக்னாலஜி இருக்குது நம்மக்கிட்ட, டெக்னாலஜி இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அண்டர் க்ரௌண்டில் எவ்வளோ பாதை போடுறாங்க, எவ்வளோ வேலையில் நடந்துகிட்ருக்கு.
மெட்ரோலாம் கீழே தானே போகுது. அந்தளவுக்கு நம்ம டெக்னாலஜி இருக்குது. ஆனால் சக மனிதனை வந்து நம்ம காப்பாற்றுறதுக்கு எந்த டெக்னாலஜியும் கிடையாது. ஏன்னா அது வந்து சாதியின் பேரால் இவங்க தான் பண்ணணும், இவங்க அதை பண்ணுவாங்க, இவங்க சாவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மேங்கு போக்குத்தனம் இங்கே இருந்துகிட்டே இருக்குது. அது வந்து இன்னும் பெருசாக கண்டுக்கிற சூழல் நடந்துகிட்டே இருக்குங்க. அது ஒரு பெரிய வேதனைக்குரிய விஷயமாகவும் இருக்குங்க. தொடர்ந்து மரணங்களே பார்த்துட்டே இருக்கேன் நான். ஒவ்வொரு மரணத்துக்கும் நான் எடுக்க போகும்பொழுதும் நான் என்னுடைய இது இதுதான் என்னுடைய கடைசி மரணமாக இருக்கும்னு நினப்பேன். இதுக்கு மேலே ஒரு மரணத்தை எடுக்கக்கூடாது, என் வாழ்க்கை எதுவுமே எனக்கு முடியவே முடியாதுன்னு நினப்பேன். ஆனால் அடுத்து நடக்கும். பழகும் போல் அதே மரத்தை எடுத்துட்டு அதை நினைக்க வேண்டிய சூழல் நமக்கு எனக்கு இருக்குது. அந்த வீட்டை பார்த்தீங்களா, லெஃப்டில் அவ்வளோ ஒட்டு போட்ட வீடு அது. அந்த வீட்டில் தான் அவங்க அப்பா இறந்து, அவங்க வீட்டில் தான் இந்த பொண்ணு இருக்குது, அவங்க அப்பா வந்து இறந்து போகிறாரு இங்கே தான். அப்போ இதுக்கு பின்னாடி குழந்தைகளோட வைஃபு யோசிச்சு பாருங்கள். அவ்வளோ மரணங்க, கிட்டத்தட்ட ஒரு 45 மரணங்கள் மேலே பார்த்துட்டேங்க நான். சக மனிதனை சக மனிதனாக பார்க்கக்கூடாத பார்க்க என்ன சொல்கிறது, ஒரு சின்ன சிறிதளவு எண்ணம் கூட இல்லை. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், கொரோனா காலகட்டத்தில் வந்து உங்களுடைய வேலை எவ்வளோ பேர் வேலை தெரியுமா? எல்லாரும் வீட்டுக்கில் இருந்தாங்க, இவங்க மட்டும் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. மாலை போடுறாங்க, பூ போடுறாங்க, காலை எங்களுக்கு அது தேவையே கிடையாது. எங்களுக்கு அதுவாக தேவை, மாலை போடுறதும் கால் கழுவுறதும் பூ போடுறதும் எங்களுக்கு மற்ற எங்களுக்கு தேவையே கிடையாது. எங்களை நீங்கள் ஏன் புனிதப்படுத்திட்டே இருக்கீங்க? எங்கள் சக மனிதனை எப்படி நீங்கள் பார்க்க போகிறீங்க? ஸோ நானும் என்ன ரொம்ப ட்ரை பண்ணுறேன், ஃபோட்டோ எடுக்கிறேன். எனக்கு தெரியல, எனக்கு தெரியல, இது வந்து இது ஒரே விட தான் பப்ளிஷ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் பப்ளிஷ்லாம் ஆகலை, யாரும் கேட்கல பப்ளிஷ் பண்ணுறதுக்கெலாம். அவ்வளோ மீடியா இருக்குங்க, ஏதாவது பெருசாக இஷ்யூ எடுத்து பண்ணலாம் இல்லை. நிறைய பேர் என்ன கேட்பாங்க, நீங்கள் ஃபோட்டோ எடுத்து என்ன பண்ண போறீங்க? நான் எதுவுமே பண்ண முடியாது, நான் ஃபோட்டோ எடுத்த மாதிரி காட்டலாம். நான் வளர்கிறதுக்கே இன்னும் ஒரு 10 வருஷம் ஆகும். ஸோ நான் ஏன் இதை தொடர்ச்சியாக பண்ணுறேன்னா, ஒரு நம்பிக்கை இருக்குல்ல, அம்பேத்கரையும் பெரியாரையும் எல்லாத்தையும் படிச்சிருக்கோம்ல, கொஞ்சமாச்சும் படிச்சிருக்கோம், அதையும் படிக்கலாம். அப்படி ஒரு மாற்றத்துக்கான ஒரு தொடக்கமாக இருந்துட்டு போகுதுன்னு நினைக்கிறேன். எனக்கு அப்புறம் இன்னொருத்த வேலை பார்ப்பான்ல, எனக்கு அப்புறம் அதை வச்சு ஒருத்தர் ஃபோட்டோ எடுத்து வச்சு கேள்வி கேட்கறக்கான ஒரு சூழலை கிரியேட் பண்ணலாம்ல நம்ம. ஸோ தொடர்ச்சியான ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ் இல்லாமல் ஒரு முழுமையான மாற்றத்தை மேலே கிரியேட் பண்ணவே முடியாதுன்னு நினைக்கிறேன். அது ஒடுக்கப்பட்ட மக்கள் மத்தியில் வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை வந்து ஒரு ஒரே போராட்டத்திலலாம் கிரியேட் பண்ணிட முடியாது. அது ஒரு கண்டினியூஸான போராட்டத்தை எல்லா இப்போ இவங்களுக்கு அவங்க போராட்டமானா ஏன் இவங்களே போராட்டிட்டு இருக்கணும் கேள்விகள் வருது இல்லை? எல்லாருமே வரணும் இல்லை? கொரோனா காலத்தில் மட்டும் முன்கள பணியாளர்கள்னு சொல்லிட்டு ஃபோட்டோலாம் போடுறீங்க. ஆனால் சமீபத்தில் ஒரு போராட்டம் நடந்துச்சுல, துப்புரவு பணியாளர்கள் வந்து நிரந்தரப்படுத்துன்னு போராட்டம் வந்துச்சு, அங்கே என்ன நடந்துச்சு? ஒன்றுமே நடக்கலை. இப்போ அதாவது எங்கள் உங்களை இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எல்லா டைம்லையுமே எல்லா பேரிடர் டைம்லையுமே இவங்களுடைய உழைப்பு வந்து அவ்வளோ மகத்தான உழைப்பாக இருக்குது, தேவையாகவும் இருக்குது. ஆனால் அவங்கள பற்றியான ஒரு அக்கறை வந்து எந்த சமூகத்துமே இல்லை. இது இன்றைக்கி நேற்று நடக்கல, அவங்களுக்கு வந்து பேரிடர் வேலை பார்த்த சம்பளம் கூட கொடுக்க மாட்றாங்க. கொரோனா டைமில் ரெட்டிப் பண்ணு சொல்கிறாங்களா சம்பளத்தை, அது கூட அவங்களுக்கு கொடுக்கல. அவங்க எப்படி வீட்டுக்கு போயிருப்பாங்க, அவங்க எப்படி குழந்தைகளோட இருந்திருப்பாங்கலாம் இருக்குல்ல. அவருடைய கணவர் இறக்கும்போது உங்கள் 9 மந்த்ஸ் கன்சீவாக இருந்தாங்க, ஓங்கியே அழவும் முடியல, அடைச்சிக்கிட்டு அழவும் முடியல. ஆல்ரெடி 3 பொம்பளை பிள்ளை இருந்துச்சு, இப்பயும் உங்களுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை தான் பிறந்திருக்கு. வேறு ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இதெல்லாம் கேளுங்க.
இது போராட்டத்தில் போய் எடுத்தது கடைசி. கிட்டத்தட்ட எல்லாமே பதிவு பண்ணிடுவேங்க, கிட்டத்தட்ட எல்லா இமேஜுமே என்கிட்ட இருக்குது மேக்ஸிமம். ஒரு போராட்டங்களும் சரி, அது ஒரு கண்டினியூஸாக ஒர்க்காக எல்லா விஷயத்தையுமே பதிவு பண்ணி ஆகணும். ஒரு விஷயம் நடக்குதுனா சுற்றி எல்லா விஷயமும் பதிவு பண்ண வேண்டிய சூழல் இருக்குது. எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும். அதை ஒரு என்ன சொல்கிறது, இது பணத்துக்காகலாம் வேலை பார்க்கவேலாம் முடியாது. பணம் வேறு இடத்துலேருந்து வரும், மக்களுக்காக உழைக்கும் பொழுது நம்ம வேலை பார்த்த போது வேறு ஒரு இது கொடுக்கும் நமக்கு. இவங்க ஒவ்வொருக்குமே ஒருத்தங்க இருக்குது. பர்மனெண்ட் ஆக்கிரும் ஆக்கிரும்னு சொல்லிட்டு பல வருஷம் வாங்க வேலை வாங்கியிருப்பாங்கல்ல, அவங்கள 30 வருஷம் வாங்கினா பர்மனெண்ட்டே ஆகிருக்க மாட்டாங்க. நீங்கள் சொல்லலாம்ல, இப்போ வேறு வேலைக்கு போகலாம் கேட்கலாம் யாராச்சும், அவங்களுக்கு ஆப்ஷன், அந்த ஆப்ஷனே கிடையாது அவங்களுக்கு. இந்த ஆப்ஷன் வந்து சமூகம் அவங்களுக்கு கொடுக்கல. இருந்தாங்க ஒரே நாள் இருந்தாங்க, அதுக்கு மேலே அவங்கள வந்து வீட்டு வாடகை காட்டணும். ஆனால் நீங்கள் சாப்பாடு நிறையா, அப்போ தான் நிறைய பேர் கலைஞர் நிறைய குழந்தை பார்க்குற டைம்லாம் நிறைய பேருக்கு இருந்துச்சு. அதுக்குமே ஒன்றும் பண்ண முடியல, கலைஞ்சு போகிற தவிர எதுவுமே இல்லை அவங்களுக்கு. இப்போ நான் எனக்கு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு, நான் ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அவங்களுடைய வாழ்வியலுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு நம்மளுக்கு தெரியும் போயிட்டு. ஏன் வந்து இல்லை சொல்கிறேன், இப்போ என்னென்னா, நான் பார்த்த வரைக்கும் வந்து பயங்கர எஃபர்ட் போகிறாங்க படிக்க வைக்கிறதுக்கு. எல்லாருமே அதை பண்ணுறாங்கனாலும் அது பண்ணுறது அப்படி கிடையவே கிடையாது. இதே இது மதுரையில் சுப்பிரமணியபுரத்தில் வந்து எஜுகேட்டடாக நிறைய பேர் டிகிரிலாம் முடிச்சிருக்காங்க. அவங்களும் இப்போ வேலைலாம் கேட்குறாங்க, நிறைய இடத்துல ட்ரை பண்ணுறாங்க. உங்களுக்கு தான் அந்த வேலை போட்டிருக்கேப்பா, அந்த வேலைக்கு போகலாமான்னு கேட்குறாங்க. நீங்கள் உங்களுக்கு தான் அந்த வேலை கொடுத்துருக்காங்களப்பா, அந்த வேலையை நீங்கள் பார்க்க போகணும்னு கேட்குறாங்க. உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் கக்கூஸ் டாக்குமெண்ட்ரியாக ஒரு 1.5 மணி நேரம் தான் அது, வாய்ப்பு இருந்தால் பாருங்கள். நீங்கள் கேட்ட கேள்விக்கு வந்து அந்த அங்கே இருக்க பசங்களே நிறைய ஆன்சர் சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு படிக்கிறாங்க, படித்தாலுமே அவங்களுக்கு வந்து என்ன மாதிரி வாய்ப்புகள் கொடுக்கப்படுற ஒன்று இருக்குல்ல. படித்து போகிற இடத்துல வந்து நிறைய பேர் மதுரையிலேருந்து வீட்டிலேருந்து கிளம்பி போவாங்க. ஏதாவது ஏதோ ஒரு ஹோட்டலில் போய் சானிடரி ஒர்க் தான் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னொன்று, துப்புரவு பணியாளர்கள் எத்தனை மணிக்கு நீங்கள் தெருவில் பார்ப்பீங்க? 24 ஹவர்ஸ் பார்ப்பீங்க. காலை விடிய காலைல அவங்க வீட்டில் ஆரம்பிக்க 5 மணிக்கு ஆரம்பித்தாங்கணும் வேலையை. 5 மணிக்கு ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு வாங்குற சம்பளம் பத்தாது. வந்து அந்த வேலையை முடிச்சுட்டு அங்கே இருக்க ஏதோ ஒரு வீடுகளை வந்து டாய்லெட் க்ளீன் பண்ணுறது, வேலையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு போய் சேர்றதுக்கே ஒரு 6-7-8 மணி ஆயிரும். குழந்தைகளுக்கு ஸ்பெண்ட் பண்ணுற டைமே அவங்களுக்கு ரொம்ப கம்மி. ஒரு ஆள் வேலை பார்த்து வீட்டில் ஒரு ஆள் இருந்து குழந்தைய பார்த்துக்கிறாலும் அதுக்கும் அந்த வாய்ப்பு அவங்களுக்கு இல்லை. ரெண்டு பேருமே வேலை 6,500-7,000 ரூபா சம்பளம் தாங்க. ரெண்டு பேருமே வேலை பார்த்தா தான் வாடகை கொடுக்க முடியும், பசங்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியும், எல்லாம் கடன் கட்ட முடியும், எல்லாம் இதுக்குள்ளே தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது என்ன சொல்கிறது, நிறைய பேர் படிக்கிற நிறைய பேர் லா படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லாம் அதெல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்குது. அதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, இன்னுமே வந்து அது யார் பண்ணணும், மக்கள் மத்தியில் யார் போய் வேலை பார்க்கணும், இந்த மரம் நடந்துகிட்டே இருக்கிறப்ப அந்த மரணங்கள் சம்மந்தமாக யார் கேள்வி கேட்கணும்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வரணும் இல்லை. கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுக்கிறதா ஈஸியாக மாற வேண்டிய சூழல் இருக்குல்ல, அவங்க ஏன் தான் பண்ணாமல் இருக்காங்க.